வணக்கம் மக்களே. மறுபடியும் மாயாகாசன் மாயாகாசன் அப்படின்றத நிரூபிச்சு கொண்டிருக்கீங்களே. மாயாக்கு எவ்வளவு தூரம் அடிமைத்தனம் பண்ணுகின்றீர்கள் அப்படி என்பதை காமித்துக் கொண்டிருக்கின்றீர்களே கமல்ஹாசன். ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி, ஆளும் கட்சி தலைவர்களும் சரி எதிர்கட்சி தலைவர்களுமே சரி, உங்களை பத்தி ட்விட்டர்ல வீடியோக்கள் பார்த்தேன், வைரல் ஆகி கொண்டிருந்தது. அதுல உங்களுக்கு மேச்சூரிட்டி இல்ல, அவர் ஒரு நடிகர், கடைசி அவருடைய கட்சியில் அவர் மட்டும்தான் இருப்பார் அப்படின்னு சொன்னார்கள். அதை நீங்கள் காமித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் மாயாஹாசன், மாயாவின் அடிமை அப்படின்னு சொல்றதான் கரெக்டா இருக்கும். என்ன பொழப்பு இது, என்ன பொழப்பியா இது? அப்படி மாயாதான் உங்களுக்கு வேணும் டைட்டில் வேணும்னா நீங்க எதுக்கு 100 நாள் வந்து நடத்தணும், ஒருத்தருடைய வாழ்க்கை ரெக்கார்டை கொடுத்து நாசமாக்கணும், இன்னொரு பொண்ணோட மனல வந்து குழப்பணும், அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி இருக்கு, பேக்ரவுண்ட் இருக்கு. ஈவன் பிரதீப் அவர்களுக்கு நடந்த துரோகத்துக்கு முழுக்க காரணமே நீங்க கமல்ஹாசன், உங்களோட தலைமையில தான் அது நடந்துச்சு. இப்ப அர்ச்சனா அவர்களுடைய மனதை நோகடிக்கிறதும் பிரதீப வழியில் அனுப்புற மாதிரி நீங்க அர்ச்சனாவை அனுப்பணும் என்றதுல முழு மூச்சா நீங்க செயற்படுவீங்க. ஏன் அப்படின்னா மாயா 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 அப்படின்ற ஒரு கேவலமா இருக்கு. சோ ஒரு வயதானவர்கள் வயது மூத்தவர்கள் வந்து இளைஞர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்னுவார்கள். நீங்க என்னடா சீ என்று சொல்ற அளவுக்கு இருக்கீங்களே கமல்ஹாசன், என்ன பொழப்பு இது? எல்லாமே இவர் தான், இவருடைய கட்டளைகள் தான். திரும்ப நான் மக்களுக்கு இந்த வீடியோக்கு நான் போகும்போது சொல்ற விடயம் என்னன்னா, ஒருத்தர் ஃபைனலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஃபைனல் வீக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, அதுவும் ஓட்டிங்ல நம்பர் ஒன்னா. அர்ச்சனா அவர்களுக்கு 3.5 லட்சம் ஓட் வந்திருக்கு, ரெண்டாவதா இருக்கும் நபர்களுக்கு வந்து 1.5 லட்சம் ஓட்டை கூட தாண்ட இல்ல, சரிங்களா? அந்த அளவுல வந்து அர்ச்சனாவோட ஃபேன் பேஸ் வந்து இருக்கு. சோ அவங்க அர்ச்சனா ஃபைனாலே போயிட்டாங்கன்னா தடுக்க முடியாது அவங்களோட வெற்றியை. ஆனா அதுக்கு முதல் அர்ச்சனாக்கு ஓட் போடுகின்றவர்களை அர்ச்சனாவை நெகட்டிவிட்டியா காட்டதான் கமல்ஹாசன் அவ்வளவு தூரம் கேவலமா ஒரு நாடகம் ஒன்று வீக்கெண்ட்ல நடத்தினாரு. அதுக்கப்புறம் அவர் நியமித்த பெய்ட்பியார்ஸ், மாயா பூர்ணிமாவோட பெய்ட்பியார்ஸ், நிக்ஷனோட பெய்ட்பியார்ஸ், ரவீனாவோட பெய்ட்பியார்ஸ், இவங்க எல்லாம் அர்ச்சனாவை பற்றி நெகட்டிவிட்டியா பரப்பிக்கொண்டிருக்கார்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ண அர்ச்சனாக்கு வர்ற ஓட்டை வந்து குறைக்க, அடுத்தது அர்ச்சனா அவர்கள் நல்லா பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான பின்பம், அந்த பொண்ணுக்கு அவ்வளவு தூரம் தனி மனித தாக்குதல், 72 மணித்தியாலங்கள் கமல்ஹாசனும் கமல்ஹாசனோட கூட்டமும் சேர்ந்து நடத்திச்சு, புல்லிங் கேங் கூட்டமும் நடத்திச்சு, அப்படி இருந்தும் அந்த பொண்ணை வீழ்த்த முடியல. இன்னைக்கு வேற லெவல்ல லைவ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அதை ஒட்டுமொத்த மக்களும் பார்த்தார்கள், பல மக்கள் அதை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டார்கள், பல பேர் பார்த்து கொண்டிருக்கார்கள். இன்று நைட்டு வேற லெவல் அது வைரல் ஆகும், சரிங்களா? சோ இன்னொன்னு மக்களே, ஒரு மக்கள் வந்து ஒருத்தர் வெற்றியாளர் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து மாற மாட்டார்கள், அதை தெரிஞ்சு சொல்லுங்க. ஏன்னா ஷோ வந்து இன்னும் 4 வீக் தான் இருக்கு, சோ இது ஒன்றும் ஆரம்பம் இல்லை, முடிய போகுது. சோ அண்ட் இந்த சீசன் அந்த டைட்டில் அடிக்கிற தகுதி ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்கு, அது அர்ச்சனா அவர்கள் தான். அவங்க மட்டும்தான் தூய்மையான இதயம் கொண்டவர், மற்றவர்கள் எல்லாம் குப்பைகள். முக்கியமா இந்த மாயா புண்ணிமா நிக்ஷன்லாம் கிட்ட கூட வரக்கூடாது அந்த டைட்டிலுக்கு பக்கத்துல. சோ அதனால இவங்க என்னத்த பண்றாங்கன்னா, இப்ப அர்ச்சனாவை பண்ற விடயங்களை டிவியில எபிசோட்ல காமிக்காம வர்றது, கோஸ்ட் வந்து அர்ச்சனாவை அட்டாக் பண்றது, பிஆர்ஸ் வந்து நெகட்டிவிட்டியை பரப்புறது, இதன் மூலம் அர்ச்சனாவுக்கு வர்ற ஓட்டை வந்து குறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் நடக்காது, அது இன்னும் அதிகரிக்கும். அதை வந்து மக்களுக்கு உண்மையை சொல்றதுக்கு எக்கச்சக்கமான நல்ல விதயங்கள் வந்திருக்கார்கள், அவர்கள் அவர்கள் கடுமையை வந்து பண்ணி கொண்டிருக்கார்கள், சரிங்களா? ஆனா அடுத்தது இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, இவங்க நினைக்கிறாங்க இப்படி பண்ணா அர்ச்சனாவை வந்து மனதில் வீக் ஆகலாம், அவங்கள வந்து நான் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு போறோம் அப்படின்னு சொல்லாமன்னு. அந்த பிள்ளைக்கு தெரியும் கடவுள் சக்திக்கு முன்னுக்கு எந்த சக்தியுமே இருக்காது, எந்த சக்தியுமே எடுபடாது, கடவுள் வந்து அந்த பிள்ளையோட இருக்காரு. ஒரு தாய் ஒரு பிள்ளைக்காக ப்ரே பண்ணாலே அந்த வரம் வந்து கிடைக்கும். அர்ச்சனா அப்படின்ற ஒரு பொண்ணுக்காக எனக்கு தெரிஞ்சு, எனக்கு மட்டும் தெரிஞ்சு 250 மேற்பட்ட தாய்மார்கள், நான் வந்து ஒவ்வொரு சீசன் ரிவ்யூ பண்ணிக்கிற பல அக்காமார்கள், பல அப்பாமார்கள், அம்மாமார்கள், அண்ணாமார்கள், தங்கைமார்கள் எனக்கு வந்து கிடைப்பார்கள், என்ன மகன் அண்ணுவார்கள், அண்ணா அண்ணுவார்கள், தம்பி அண்ணுவார்கள், அப்படிப்பட்ட பல பேரோட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். பல பேர் சொன்னேன் என்ன சர்ச்சுக்கு போய் சண்டே வந்து சர்ச்சுக்கு போய் என் மகள் அர்ச்சனாக்கா ப்ரே பண்ணேன் அப்படின்னு, பல பேர் வந்து தேங்காய் உடைச்சிருக்காங்க முருகன் கோயில் பிள்ளையார் கோயில்ல, பல பேர் வந்து அல்லா கிட்ட ப்ரே பண்ணி கொண்டிருக்காங்க, பல சகோதரிகள் அல்லா கிட்ட ப்ரே பண்ணி கொண்டிருக்காங்க. சரி இப்படி கடவுள்கிட்ட அந்த பிள்ளை வின் பண்ணணும், அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு பல தாய்மார்கள், பல சகோதரிகள், பல அப்பாமார்கள், பல அண்ணாமார்கள், தம்பிமார்கள் ப்ரே பண்ணிக்க, இந்த மாயாஹாசனோட வேலை எதுவுமே எடுபடாது. அவங்களுக்கு மன தைரியம் கொடுப்பாங்க, அந்த தைரியம் தான் அர்ச்சனா அவர்கள் லைவ்ல பண்ண பெர்ஃபார்மன்ஸ், சரிங்களா?
ஆண்களே வந்து வீட்டை போகணும் என்று சொல்லக்குள்ள அவ்வளவு தூரம் தாக்குதல் நடத்தின கமலஹாசனோட அந்த நொந்து நூடுல்ஸா போயிட்டாங்க. பட் அர்ச்சனா அவர்கள் எழுந்து நின்று இன்னைக்கு பண்ணாங்க பாருங்க பெர்ஃபார்மன்ஸ், கண்டிப்பா கடவுள் சக்தி அவங்க கூட இருக்கு. ஸோ டோன்ட் வரி மக்களே, சரிங்களா? அண்ட் இன்னொன்று, என்னுடைய ரிக்வெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த எபிசோட மட்டும் பாக்குறது, இந்த வீக்கெண்டை மட்டும் பாக்குறது அதெல்லாம் முடிஞ்சு சரிங்களா. அது அது அதுல ஒரு இதுவுமே இல்லை, உண்மையான இது வராது, பொய் தான் வரும், ஃபேக்கான அப்படிங்கிறதான் அவங்க காமிப்பாங்க. ஸோ அதனால நீங்க ஒரு உண்மையான முகங்கள், இப்ப அர்ச்சனா அரசியலும் தெரியும், அர்ச்சனா யாரு, அர்ச்சனாவுக்கு மட்டும்தான் அந்த டைட்டில் வின் பண்ண தகுதி இருக்குன்னு பிரதீபன் அரசியலுக்கும் தெரியும், அண்ட் இப்ப லைவ் பாக்குறவங்களுக்கும் தெரியும், சி அர்ச்சனா இஸ் ஒன்லி ஒன் டிசர்வ் த டைட்டில் அப்படின்னு. மீதி பேர் இந்த எபிசோட் பார்ப்பவர்கள், அப்புறம் வந்து சில பேர் இந்த வீக்கெண்ட் மட்டும் பாக்குறவர்கள், அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவங்க எல்லாம் மாயா நல்லவங்க, கமல் சொல்லிட்டாருன்னு, கமலை வந்து மாயாவோட சொம்பு, மாயாவோட அடிமை, மாயா ஹாசன். அப்புறம் எப்படியா நீங்க நியாயம் எதிர்பார்க்கலாம்? ஒரு ஒரு சகோதரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கமர்ஷியலோட எபிசோட் பார்த்தோம், அவர் எல்லா டைம் தானே கேள்வி கேட்டீங்கன்னு, நாங்க வந்து வீக்கெண்ட் இதெல்லாம் பார்க்கல, கமலோட இதான், நாங்க வந்து வீக்கெண்ட்லாம் பார்க்கல, கமலோட இதான் பாக்குறோம். அங்கதான் தப்பு. நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த எபிசோட்ல லைவ்ல வர்ற பல நல்ல விடயங்கள் காமிக்க மாட்டாங்க சரிங்களா. மாயா, நிக்ஷன், பூர்ணிமா, ரவீனா இதுதான் கொண்டு போறதுக்கு ஏற்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அண்ட் இன்னொன்னு, வீக்கெண்ட்ல எபிசோட்ல வர்ற சில இந்த மாயா பண்ண பூர்ணிமா பண்ண கெட்ட விடயங்களை கூட கமல் வந்து கேட்க மாட்டாரு, நியாயம் இல்லாம தான் நடக்குது. ஸோ அதனால நீங்க வந்து ஒரு கமெண்ட் பண்றீங்க ஒரு வீடியோக்கு இல்ல ஒருத்தங்க போடுற வீடியோக்குல, இல்ல இல்லையே அது தப்பு, மாயா நல்லவங்களே, நாங்க அதெல்லாம் பார்க்கலையே அப்படின்னா, நீங்க லைவ் பாத்தீங்கன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்க மனவேதனையில இருக்கோம் சரிங்களா, நாங்க வந்து மனவேதனையில இருக்கோம், எங்களை கண்ணுக்கு முழுக்கே துரோகம் நடக்குது, லைவ் நாங்க சும்மா பாக்குறோம். ஒரு நேர்மையானவனுக்கு அந்த ஒரு இது ஃபியூச்சர் மக்களே, நபர்கள் உங்கள் கருத்துக்களை தயவு செய்து, அர்ச்சனா கெட்டவங்க, அர்ச்சனா நல்லவங்க இல்ல, நாங்க பார்த்தோம், அர்ச்சனா நடிக்கிறான்னு கமெண்ட் பண்ணாதீங்க ஐயா சரிங்களா. பிளாக் தான், பிளாக் தான், நான் மட்டுமே எல்லாரும் இப்ப அதான் பண்றோம், ஏன்னா உங்கள்ட்ட பேசி பிரயோசனமே இல்லை சரிங்களா. அண்ட் இன்னொன்னு, வெளிநாட்டில் இருக்க சகோதரர்கள், நீங்க வந்து பல அர்ச்சனா அவர்களுடைய ரசிகர்கள், பிரதீபன் ரசிகர்கள் எல்லாம் இப்ப அர்ச்சனா பக்கம்தான், எல்லாருமே வந்து இப்ப நம்ம லைவ்ல வேலையா இருப்பீங்க, அப்ப எபிசோட்ல பாக்கலாம் அப்படின்னுக்குள்ள இப்ப நம்ம ரிவியூல இதெல்லாம் சொல்லியிருந்தோம், எபிசோட்ல வரையிலேன்னு உங்களுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கும். பல பேர் இப்ப எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ப்ரோ இப்ப ஒரு வீடியோ போட்டேன்ல, அதுக்கப்புறம் எனக்கு இப்ப 10 மெசேஜ் வந்துருக்கு கனடால இருந்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியால இருந்து, ஏன்னா அவங்களுக்கு நமக்கு 12 மணின்னா தான் அவங்களுக்கு 6 மணி சரிங்களா காலை, அப்ப அவங்க எல்லாம் இனிமேல் தான் பாப்பாங்க. அப்ப எபிசோட்ல இதெல்லாம் வரையிலன்னா அவங்க நொந்து போயிட்டாங்க, ஏன்னா அர்ச்சனா தான் பல பேர் பாக்குறாங்க, அப்ப அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸ் வராதானு நொந்து போயிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் லைவை வந்து பார்க்க ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா சோசியல் மீடியால பல நண்பர்கள், இப்ப பிக் பாஸ் டிராக்கர்ஸ், பிக் பாஸ் பற்றி போடுபவர்கள் இப்ப பல சி இதெல்லாம் பண்ணி கொண்டிருக்காங்க சரிங்களா, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் அப்படின்னு, அவங்கள ஃபாலோ பண்ணி தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த எபிசோடை நம்பாதீங்க, வீக்கெண்ட் பார்க்கவே பார்க்காதீங்க, அங்க ஒண்ணுமே இல்லை, எல்லாம் குப்பை தான் வீக்கெண்டு சரிங்களா, நியாயம் ஒண்ணுமே இல்லை. லைவை பாருங்க, அதுக்கு லைவை பாருங்க, இன்சைடர் ரிப்போர்ட் தர நல்ல உள்ளங்களும் இருக்கு, உள்ளுக்குள்ள நிறைய நண்பர்கள் இருக்காங்க, எனக்கும் சரி, என்ன பல ரிவ்யூ பண்றவர்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன திட்டம் நடக்குது அப்படின்னு சொல்ற நண்பர்களும் இருக்காங்க, நல்ல சக்தி இருக்கு சரிங்களா, கண்டிப்பா அர்ச்சனா வெற்றி பெறுவார்கள். ஸோ நான் இந்த வீடியோ போட காரணம், இந்த எபிசோட்ல இது வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க, எபிசோட்ல வந்து இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ரவீனா இதுகளை நல்ல மாதிரி காமிக்கிற மாதிரி தான் எடிட்டிங் வந்து நடக்குது சரிங்களா. அதனால முடிந்த வரைக்கும் லைவ் பாருங்க. இன்னொன்னு முக்கியமான விடயம், லைவ் வந்து ஹாட்ஸ்டார், எபிசோட் வந்து டிவி, ரெண்டுமே வந்து வேற சரிங்களா, அதை வந்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஹாட்ஸ்டார் வந்து அவங்க நியாயமா தான் நடக்கிறாங்க, இங்க டிவி என்ன பிரச்சனைனா கமல்ஹாசனோட அந்த 130 கோடி அக்ரிமெண்ட் சரிங்களா. அவர் கமல் சொன்னதான் அவங்க செய்யறாங்க, பாவம் அவங்க விஜய் டிவி அவ்வளவோ தூரம் பிரதீப உள்ளூர் கொண்டாடணும் சார்னு கமலிட்ட கேட்டு கமல் நோ சொல்லிட்டார், அவன் வரக்கூடாதுன்னு சரிங்களா. சோ கமலோட கட்டளைகள் எல்லாம் அந்த ஃபைனல் வீக் வரைக்கும் தான், ஃபைனலுக்கு ஒருத்தங்க போயிட்டாங்க அப்படின்னா, ஃபைனல் வீக்ல இருக்காங்க அப்படின்னா அங்கால மக்களோட இதுலதான்
சரிங்களா? போன சீசனே உங்களுக்கு அதுக்கு உதாரணம் சரிங்களா? போன சீசனே அதற்கு உதாரணம். கடைசி வீக் அசீம் அந்த இது இருந்தபடியா மக்களோட சக்தி வின் பண்ணது. ஸோ இந்த வீக்கும் அர்ச்சனா அவர்கள் அந்த ஃபைனல் வீக் இருக்கணும், மக்கள் சக்தி வின் பண்ணும் சரிங்களா? உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு மக்களே நடக்கிறத பார்க்கக்குள்ள, அதனால நான் கரெக்டாக பேசியிருப்பேன் நம்புறேன். அதாவது சொல்ல வந்த வரையங்களை நான் சொல்லியிருப்பேன் நம்புறேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி மக்களே. 65 கமரா இருக்கு, பல கோடி பேர் பாக்குறாங்க, அதுலயே இப்படி அநியாயம் அட்டுழியம்னா, அப்ப கமரா எல்லாம் இல்லாத இடத்துல கமல்ஹாசன் எல்லாம், கமல்ஹாசன், மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ரவீனா போன்ற நபர்கள் எல்லாம் எவ்வளவு கவனம் பண்ணுவாங்க. நன்றி.